Hi friends, welcome to my channel. I am mini teacher Tharunikha. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்லைம் ரிவ்யூ வீடியோ. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்லைம் நான் Amazonல தான் வாங்குனேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன். மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஸ்லைம் பேர் வந்து கிறிஸ்டல் கிளியர் மட் ஸ்லைம். ஸோ இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணோடனே க்யூட்டாக குட்டியாக ஒரு பபிள் மேலே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது பார்க்குறதுக்கே இந்த கலர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம ஸ்லைம் வெளியே எடுத்துடலாம். ஆக்சுவலாக பாதி வந்து கொஞ்சம் டப்பாக்குள்ளேயே ஒட்டிகிட்டே இருந்தது. நானும் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், சுத்தமாகவே எடுக்க வரல. அப்புறம் கொஞ்சம் எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அந்த டப்பாக்குள்ளேயே ஒட்டிகிட்டு இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை டச் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இந்த ஸ்லைமில் வந்து சர்ப்ரைஸ் டாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு க்யூட்டான, ஸோ இந்த ட்ரீ வந்து கோக்கனட் ட்ரீ. ரொம்ப குட்டியாக இருக்குது, மினியாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் கிராப் இருக்குது. பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் சர்ப்ரைஸ் டாய் வந்து ஒரு யூனிகார்ன் அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து கிராப் கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குட்டியாக ட்ரீ இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும், க்யூட்டாக இருக்குது. இந்த ஸ்லைம் ரொம்ப, இதுவும் கொஞ்சம் லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்படி வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணும்போது லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. டச் பண்ணும்போது ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கையில் சுத்தமாகவே ஒட்டவே இல்லை. நான் பபிள்ஸ் வரதா ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், பபிள்ஸ் வரவே இல்லை. ரொம்ப ஆக்சுவலாக இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளூ கலர். நான் பபிள்ஸ் வரதான் ட்ரை பண்ணேன். இப்படி கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி போட்டேன் பாருங்கள். இப்படி தூக்கி போடுவாங்கள்ல, தூக்கி போட்டால் பபிள்ஸ் இப்படி வருமே, ஆனால் வரவே இல்லை இந்த ஸ்லைமில். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரா யூஸ் பண்ணேன், ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ஊதுனேன். அப்படி துளி துளி குதிச்சு அதுக்கப்புறம் வரவே இல்லை, பபிள் வரும் பார்த்துட்டு இருந்தேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஸ்லைம் வந்து கொஞ்சம் வந்து இப்படி விரித்து விட்டேன். விரித்து விடும் போது நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், க்யூட்டான பபிள் வந்துருந்தது. நீங்கள் பார்ப்பீங்க என்னடா பிளாக் கலரில் என்னவோ தொங்கிட்டு இருக்குன்னு. அது வேறணும் இல்லை, முடிதான். அது வந்து ஊதும் போது நான் கிட்டே கொண்டு வந்தேன்னா அது என்னோடய முடி கேமரா மேலே பட்டுருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பபிள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, தொடும் போது ரொம்ப 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 சாஃப்டாக இருக்குது. அப்புறம் நான் உடச்சிட்டேன். பாருங்களேன், ஸ்லைம் சூப்பராக இருக்குல்ல. இப்போ நான் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கொஞ்சோண்டு ஸ்லைம் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதில் வந்து கிளிட்டர் ஆட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மல்டி கலர் கிளிட்டர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ப்ளூ கலர் கிளிட்டர், ரெட் கலர் கிளிட்டர் அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். நான் மல்டி கலர் கிளிட்டர் எடுத்திருக்கேன். இது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக, நல்லா ஜிகு ஜிகுன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.